ஆக்சுவலி நான் வீலிங் பண்ணி கீழே விழுக கிடையாது இந்த ஆக்சிடென்ட்ல நம்ம ஹயபுசா ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சுங்க டிடிஎஃப் இந்த வீடியோ நீங்க பாக்கும்போது வாசன் நம்ம கூட இருக்க மாட்டான் சைடுல இருக்கான் சோ என்ன ஆச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வாசன் அந்த ஆக்சிடென்ட் பத்தி எல்லாம் எவ்வளவு ஃபேக் நியூஸஸ் போட்டுட்டாங்க ஆனா வாசன் அதுக்கான கரெக்ட்டான லிப்ளை வந்து கொடுத்திருக்கா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஒண்ணே ஒன்னு சொல்லிக்கிறேன் ஃபேக் நியூஸ் போடுறவங்க கிட்ட இந்த பைக் ஆக்சிடென்ட் விட்டுங்க சோ நிறைய பேர் என்ன சொல்றது என்னன்னா நிறைய வான் பண்ணாங்க சோ அவன் தப்பு மேல தப்பு பண்ணாலும் கரெக்ட்டா இது பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படி என்ன அவன் பெரிய தப்பு பண்ணிட்டான் நான் கேக்குறேன் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் கார் ஆக்சிடென்ட் ஒரு நியூஸ் போடுறீங்க நீங்க கார் ஆக்சிடென்ட் வந்து மது போதையில் வாசன் கார் ஓட்டி சென்று இன்னொருத்தர் இடிச்சிட்டு சோ வந்து அப்படியே போயிட்டான் தப்பி சென்றான்னு சொல்லி போட்டுருக்கீங்க ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா வாசன் கார் ஓட்டிட்டு வரல டைரக்டா கார் ஓட்டிட்டு வந்து பக்கத்துல உட்காந்து வர போயிட்டு அந்த இடிச்சவருமே கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க அதுதான் உண்மையான விஷயம் அது உங்களுக்கு தெரிஞ்சப்ப நீங்க பழைய வீடியோ டெலீட் பண்ணிருக்கோம் இப்போ நீங்க இந்த வீடியோ பாக்கும்போது டிடிஎஃப் கார் ஆக்சிடென்ட் சொல்லி நியூஸ் நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணா அந்த பழைய வீடியோ தான் ஹைலைட்ல காட்டும் உங்களுக்கு சோ ஏனா மதுபோரில வந்து நெகட்டிவிட்டி கொஞ்சம் இங்க எப்பவுமே வேல்யூ அதிகம் சோ அந்த ஹைலைட்ல அது காட்டும்போது அத பாக்கும்போது இப்போ ஒரு புதுசா ஒரு பையங்களை யாருனே தெரியாத ஒரு பையன் பாக்கும்போது கண்டிப்பா இவங்க தப்பா தான் நினைப்பான் ஓ இவன் போதை என்ன பண்ணிருக்கான் சோ அந்த ஆக்சிடென்ட்டும் பண்ணிருக்கான் அப்ப இந்த ஒரு வீலிங் வந்து இவனா தான் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அதனால என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் அதை டெலிட் பண்ணிருங்க ஒரு தப்பான நியூஸ் வரும்போது அதை டெலிட் பண்ணிருங்க தயவு செஞ்சு அந்த எங்க தெரியுமா நான் வெறுத்தேன் கை எலும்பு உண்மையாலே உடஞ்சிருக்க ஒருத்தனுக்கு ஏன்னா அது அதை பத்தி நான் நம்ம சேனல்ல பேசுறேன் இந்த வீடியோ வாசன் பேசுறதை பத்தி ஃபுல்லா பாருங்க எனக்கு ஆனா சீக்கிரமாவே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வாசன் கம்பேக் கூட்டு வந்துருவோம் நாங்க அது எல்லாமே நீங்க பாக்கதான் போறீங்க வணக்கம் நான் உங்க வாசன் டிடி ஃபாலோவர் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் பெரிய ஆக்சிடென்ட் தான் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி இந்த வ்ளாக்ல நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் வந்து நிறைய ஃபேக் நியூஸஸ் அண்ட் ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு வெளியே அதெல்லாம் பெருசாக எதுவும் நம்பாதீங்க சும்மா நமக்கு ஒன்றுனாலே ஒம்பதுன்னு சொல்லிடுவாங்க ஸோ கார் ஆக்சிடென்ட் ஒரு நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சும்மா பக்கத்தில் தான் உட்காந்து போயிருப்போம் ஸோ அப்போ கார் ஆக்சிடென்ட் ஆகிடுக்கும் ஆனால் நம்ம தான் ஓட்டிட்டு வந்தோம் மது போதையில் வந்தாங்க டிடிஎஃப் வாசன் அது வேகத்தில் வந்தாங்களா டிடிஎஃப் வாசன்னு புதுசு புதுசு புதுசாக ஆரம்பித்தாங்க அண்ட் மீடியா பற்றி சொல்லவே தேவையில்லை ஆக்சுவலி அன்றைக்கி கார் ஆக்சிடென்ட் நடக்கும்போது கூடங்க ஸோ வந்து ஒரு மூணு நாள் கழிச்சு தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் அதாவது நம்ம கார் ஓட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் மூணு நாள் கழிச்சு நான் போய் பெட்ரோல் பங்க்கில் ஏன்னா முன்னாடியே கொடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு தம்பி ப்ரெஸ் வந்த உடனே அந்த ஃபுட்டேஜ் தான்ப்பா ஃபஸ்ட்டு கேட்டாங்க ஃபஸ்ட்டு அதை தான்ப்பா வாங்கிட்டு போனாங்க ஆனால் ஏன் மூணு நாள் கழிச்சு அவங்க போட்டாங்கன்னு தெரிலப்பா அப்படின்னாங்க அப்போவே தெரிஞ்சு போச்சு என்னடா இது இவ்வளோ ஃபஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா எடுத்த உடனே நம்ம ஓட்டிட்டு வரல நம்ம நிரபராதி அப்படின்னா அவங்களுக்கு கண்டென்ட் அவ்வளோ சூப்பராக போகாது அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த மாதிரி டிடிஎஃப் வாசன் வந்த கார் ஆக்சிடென்ட் ஆச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டிடிஎஃப் வாசன் வந்த கார் அதிவேகத்தில் வந்தது டிடிஎஃப் வாசன் மது போதையில் வந்தாரா அப்படின்னு சொல்லி புதுசு 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 புதுசாக கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்லைங்க டிடிஎஃப் வாசன் ஓட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லி போட்டாங்க இப்படி தான் எப்பவுமே பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இப்போவும் ஸோ புதுசு புதுசு புதுசாக கதையை வந்து கிளப்பிட்டு இருக்காங்க ஸோ நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா வீலிங் பண்ணி தான் கீழே விழுந்தியா வாசா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆக்சுவலி நான் வீலி பண்ணி கீழே விழுக கிடையாது ஆக்சுவலி 17ஆம் தேதி நாங்கள் மகாராஷ்டிரா ரைட் கிளம்பலாம் நம்மளோட சென்னை டு மகாராஷ்டிரா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 17ஆம் தேதியே கிளம்பிட்டோம் மழை அடிச்சு பிரின்னு பிரிச்சிருச்சு ஸோ 17ஆம் தேதி அஜிஸ் மாப்பிளைக்கு தலை சுற்றிருச்சு அதனால 17ஆம் தேதியே நாங்கள் வந்து காஞ்சிபுரத்தில் ஸ்டே பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் 18ஆம் தேதி எந்திரிச்சு நாங்கள் ரெடியாகி கிளம்பினோம் ஆனால் என்னன்னு தெரில திடீர்னு மூவிங்லேயே எனக்கு வந்து ரொம்ப தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு நான் கொஞ்சம் முன்னாடி தான் போயிட்டு இருந்தேன் டக்குன்னு அஜிக்கு கால் பண்ணி இன்டர்காமில் கனெக்ட்லேயே தான் வந்துட்டு இருந்தேன் அப்புறம் என்னால் ரொம்ப சுத்தமாக முடியல நிறுத்துறதுக்கு கூட எனக்கு வந்து அந்த கான்சியஸ் இல்லை ஏமா வண்டியை வந்து பார்த்துட்டீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணிட்டேன் நிறைய பேர் எப்படி அது தன்னை போல வெளியாகும் நிறைய பேர் கேட்குறாங்க அது வந்து இன்லைன் 4 சிலிண்டர் கிட்டத்தட்ட 1300க்கு மேலே சிசி ஸோ ஜஸ்ட்டு ட்விஸ்ட் பண்ணால் போதும் வண்டி மேலே ஏறிடும் அந்த மாதிரி தெரியாமல் இப்படி ட்விஸ்ட் பண்ணும்போது வண்டி தூக்கிடுச்சு தூக்கின உடனே எனக்கு கான்சியஸ் வந்துருச்சு ஐயோ வண்டி வீலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக பிரேக்கிங் பண்ணி கரெக்டாக இறக்கிட்டேன் கீழே பட் வண்டி வந்து இப்படி இப்படி அலாஞ்சு அப்படியே புல்லில் அப்படி தூக்கி அடிச்சிருச்சு அண்ட் வந்து எனக்கு என்னென்ன ஆச்சுனாங்க இந்த நெத்தியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன காயம் அதுக்கப்புறம் இந்த கழுத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன காயம் தென் கையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல எலும்பு உடஞ்சிருக்குங்க மித்தபடி எனக்கு வேறு எதுவுமே ஆகலை பட் ரொம்ப பெரிய ஆக்சிடெண்ட் நம்ம ரைடிங் கியர்ஸ் தான் நம்மளை காப்பாற்றிருக்கு ஸோ இதுக்காக தான் நான் எப்போவுமே சொல்வேன் டிடிஎஃப் எங்கே நீங்கள் வெளியே போனாலுமே
ரைடிங் கியர்ஸை ப்ராப்பராக போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி. ஏன் மூச்சு வாங்கி மூச்சு வாங்கி பேசுகிறேன்னா, இந்த இடம் ஃபுல்லாமே எனக்கு அப்படியே பிடிச்சிக்கிச்சு. ஸோ வந்து அந்த உருண்டு 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 போகணும் இல்லைங்க, ரத்தம் கட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ஆக்சிடெண்ட்டில் நம்ம ஹயபுசா ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுங்க. ஸோ ஆக்சிடெண்ட் ஆன உடனே நான் அந்த பக்கம் போய் விழுந்துட்டேன். நம்ம ஹயபுசா அப்படியே உருண்டு 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 ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஆக்சுவலி பைக்கை வந்து நான் ஃபோட்டோஸில் தான் பார்த்தேன், அஜிம் அப்படி தான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து காமிச்சான். அதை பார்த்த உடனே மனசே இல்லை, ஏன்னா அவ்வளவு ஆசைப்பட்டு அவ்வளவு கனவாக இருந்து வாங்கின பைக் அது. ஆனால் இந்த ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்லேயுமே நிறைய பேர் சிரிக்கிறாங்க, என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் புதுசு புதுசாக குட்டையை கிளப்புறாங்க. ஒருத்த வருத்தத்தில் இருக்கும்போது சந்தோஷப்படுறது அப்படிங்கிறது ஒரு மனித நேயமே கிடையாது. இட்ஸ் ஓகே, வீழ்ந்தாலும் விண்ணை தொடுவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. நம்ம எதுவுமே இருந்து இந்த இடத்துக்கு வந்து நிற்கலைங்க, எதுவுமே இல்லாமல் வந்து நின்ன இடம் தான் இது. ஸோ இப்போ நம்ம மட்டும் எதுவுமே இல்லாமல் போனாலுமே நம்மளால் அதை தக்க வச்சுக்க தெரியும். ஆக்சுவலி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அஜி வந்து என் கூட லைனில் கனெக்டட்லேயே தான் இருந்தான். நான் அப்போ கூட மாப்பிள்ளைகிட்ட என்னால் முடியல மாப்பிள்ளை, எனக்கு மயக்கம் வருது மயக்கம் வருது. நான் மாப்பிள்ளை இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி மெதுவாக போமச்சா வந்துடுறேன். ஆக்சுவலி மெதுவாகவே தான் போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நிறைய பேர் சொல்றாங்க நாங்கள் வேகமாக போனோன்னு, வேகமாக போயிருந்தா வீலிங்கே பண்ணியிருந்துருக்க முடியாதியா? ஜஸ்ட் ட்விஸ்ட் பண்ணா தூக்கி இருக்காது வண்டி, கொஞ்சம் ஸ்லோவா போனதை பார்த்துட்டு எனக்கு மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி நேத்து எனக்கு மயக்கம் வந்துச்சு, எதனால அது வந்துச்சுன்னே தெரியல, டீஹைட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. இல்லை அது வந்து எங்களோட மிஸ்டேக் தான். எப்பவுமே கரெக்டாக தான் கிளம்புவோம், இந்த வாட்டி வந்து டீஹைட்ரேஷன் பேக் மட்டும் வாங்கலை. இன்னும் சாப்பிடணும்னு எப்பவுமே நினைப்போம், ஆனால் ஒவ்வொரு வாட்டியுமே சாப்பிடாம விட்டுருவோம். டீயை மட்டுமே குடிச்சிட்டு பைக் ஓட்டிட்டு இருந்தோமா? அந்த அதுக்கு முன்னாடி மழை பெஞ்சு எனக்கு சூட்டை களை போட்டுச்சு, அது மட்டும் முந்தான நேற்று அது எனக்கு. ஆனால் உண்மையில நான் நினைச்சு கூட பார்க்கலங்க இந்த அளவுக்கு நிப்பான்ட்டு. ஒன்னே ஒன்று சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இது பார்த்துக்கலாம். நான் சொல்றேன் பாரு, தர்மம் வந்து தலை காக்கணும் ஒருத்தர் சொல்லுவாங்க, அது சீரியஸாக அது உண்மைதான் போடுங்க. உங்களோட தர்மம் உங்களை எப்படி காப்பாற்றோன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நான் என்ன அந்த ஆக்சிடென்ட் எப்படி இருக்கு பாரு, எப்படிப்பட்ட நான் கொஞ்சம் பின்னாடி தான் வந்து நான் கையில் அடிச்சிட்டேன் நினைச்சிட்டேன். நான் கொஞ்சம் பின்னாடி வந்திருந்தேன். ஸோ முடிஞ்சு அங்கே ஃபுட்டேஜ் சிசிடிவி கேமரா பார்க்குற ஷாக்கு கிட்டத்தட்ட 1, 2, 3, 4 அஞ்சு ரோல் எனக்கு ஒன்றுமே ஆளுங்க. எனக்கு இவங்க அந்த வீடியோ காமிச்சு தான் தெரியும் இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆனால் சுயநலவே இல்லை. இல்லை நான் ஃபர்ஸ்டே சுயநலவு இல்லை, நான் பைக் ஓட்டிகிட்டு இருக்க பைக் ஓட்டிகிட்டு இருக்கவே என்னால் முடியல மாப்பிள்ள அப்படின்னா அப்போவே நான் முடிஞ்சிட்டேன். நான் இப்படி கண்ணை திறக்கிற வண்டி நெட்டு குத்தா நிக்குது. ஆக்சுவலி அந்த இடத்துல நான் கண்ட்ரோல் பண்ணலன்னா அப்படியே தூக்கி அடிச்சிருக்கோங்க. நான் கரெக்டா பிரேக்கிங் பண்ணி அந்த வீடியோ பார்த்தா தெரியும். ஆக்சுவலி நான் வேணும் வேணும்னு வீலி பண்ணல, ஏன்னா வேணும்னு வீலி பண்ணியிருந்தா இப்படி தூக்கியிருப்பேன், இப்படி தூக்கியிருக்க மாட்டேன். வண்டியே கோணையாக தான் தூக்கியிருக்கோம் பாருங்க, அது எனக்கே தெரியாம வண்டி தூக்குனதுனால தான் அது அப்படி கோணையா வீலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே போனா ரொம்ப பெரிய ரிஸ்க், ஏன்னா நம்ம ஸ்டன்ட் பிராக்டிஸ்ல நம்ம கத்துக்கிட்டதே அதுதான். வீலி ஆயிடுச்சுன்னா அழகா இறக்க நமக்கு தெரியும்ல, கரெக்டா இறக்கிட்டு. அதாவது ஸ்டன்ட் பண்றவங்க எப்பவுமே என்னானாலுமே அந்த ஃபுட் ரெஸ்ட்ல இருந்து அந்த லெக் எடுத்துடவே கூடாது. நான் கடைசி வரைக்கும் நான் அந்த ஃபுட் ரெஸ்ட்ல இருந்து லெக் எடுக்கல. கீழே இருந்த வண்டி அப்படி டம்முன்னு கீழே பட்ட உடனே அப்படியே ஹேண்டில் பார் ஆடிடுச்சு, அப்படியே தூக்கி அடிச்சிருச்சு. என்னோட எல்லா கம்ப்ளீட் ரைடிங்கஸ் என்னை சேவ் பண்ணிடுச்சு, எனக்கு ஒரு சின்ன காயம் கூட கிடையாது. இந்த ஒரு கை மட்டும் உடஞ்சிருச்சு, இந்த கை கரெக்டா கை உடையல. இது போர்டு வந்து ஏதோ பிளேட்ல வச்சு ஆபரேஷன் பண்ணனும் சொல்லிருக்காங்க. ஆமா, கை வந்து ஆபரேஷன் டைம் இந்த இடத்துல ஜாயின்ட், அந்த எக்ஸ்ரே காப்பி பண்ணுவானே சைடுல குடுறானே போடு. ஓகே, இதெல்லாம் ஃபுல்லா. சோ வந்து யாரும் வருத்தப்படாதீங்க, பதெல்லாம் நன்மை. என்ன சொன்னானே, ஹாஸ்பிடல்ல போ, உனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் இத சொல்றேன், உனக்கு நீ அங்க இருந்து உன்னை நடக்க முடிஞ்சிச்சு அப்ப ஓகே, ஏதோ ஆகலன்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் உன அந்த ஹாஸ்பிட்டல் கிட்ட போகும்போது ஸ்ட்ரெச்சர்ல ஏத்தும் போது உன்னால முதுக தொட்ட நீ துடிச்சிட்ட. இல்ல முதுக முதுக தொட்டாலே துடிச்சிட்டோம். தயவு செஞ்சு எல்லாருமே ரைடிங் கேஸ் போட்டுட்டு பைக் ரைட் பண்ணுங்க. அஜிமாப்ல கூட கேட்டான், ஒரு ப்ரொடெக்டர் வைப்பேன். மாப்பிள்ள இருந்துட்டு எதுக்கு மாப்பிள்ள இவ்வளவு காசு கொடுத்து இதை போய் வாங்கி போடுறீ அப்படின்னா, நான் அப்பவே வந்துட்டு என்ன வார்த்தை சொன்னேன், மாப்பிள்ள
இதோட அருமை உனக்கு தெரியாது அப்படின்னு. ஆனா ஆனா அடிபட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணுமே ஆகாததை பார்த்தா நானே. சோ எல்லாருமே ப்ராப்பரா ரைடிங் கேஸ் போட்டுட்டு பைக் ரைட் பண்ணுங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல வந்தல நீ இது முதுகு போன அப்புறம் நீ சொன்னதையே சொல்லிட்டு இருந்த. எனக்கு என்னாச்சுன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமா நான் உனக்குதான் என்னாச்சு என்னாச்சு. நான் பின்னாடி பைக்ல வந்துட்டேன். ஏன் நான் உழுவில ஏட்டுக்க அப்ப என்ன தெரியல. அவனுக்கு நினைவே இல்ல. நான் சொல்றேன் அப்புறம் பயந்துட்டாங்க. எனக்கு நினைவு இல்லாம இல்லைங்க. ஆக்சுவலி என்னாச்சுன்னா எனக்கு எப்பவுமே ஆறு தான். சோ சாப்பிடாமே இருந்தேன்னா எனக்கு தலை சுத்திடும். அந்த தலை சுத்தல் தான் வந்து பாத்தீங்கன்னா பைக் ஓட்ட ஓட்டவே வந்துருச்சு. அதான் நான் அஜிம் அப்பிள்கிட்ட சொன்னேன். அஜிம் அப்பிள் கொஞ்சம் முன்னாடி போய் நின்றுக்கலாம், நான் அப்படியே வந்துட்டே தான் இருக்கேன், நீ ஸ்லோவா போ அப்படின்னா நான் ஸ்லோவாவே தான் போயிட்டு இருந்தேன். அப்படி ஸ்லோவாகவே போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு தலை சுத்தும் போது டக்குன்னு ஒரு த்ராட்டில் பண்ணிட்டேன், தன்னால் வெளியாயிடுச்சு. டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணி கீழே இறக்கிறதுக்குள்ளேயே டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணி கீழே இறக்கும் போது ஹேண்டில் பார் ஆடிடுச்சு. ஏன்னா கோணையாக வீலிங் ஆயிடுச்சு, அதனால கோணையாக லேண்ட் பண்ணும்போது அப்படியே ஆடி அப்படியே தூக்கி அடிச்சிருச்சு. நான் எங்க தெரியும் மனசு வந்து இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. மூலையில எல்லா ஸ்கேனுமே எடுத்துட்டாங்க, எனக்கு எதுவுமே கிடையாது. தலையில போய் உடச்சு, கை மட்டும் தான் உடைச்சிருக்கு. இந்த கையுமே சீக்கிரமா ரெடி ஆயிடும். யாரும் வருத்தப்படாதீங்க, நடக்கணும் அப்படிங்கறது இருக்கு. யாரும் தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க, நடக்கணும்னு இருக்கிறது நடந்துருச்சு, அவ்வளவுதான். அண்ட் வந்து இதுல இருந்து நம்ம எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கணுமோ, நான் எப்பவுமே அவ்வளோ கான்சியஸாக இருப்பேன். அப்போ இந்த கான்சியஸ் பத்தாது, இன்னும் அதிகமான கான்சியஸ் வச்சுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நான் நினைச்சு கூட பார்க்கல. அது வாசல் தான் விழுந்திருப்பான்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல. சீரியஸா இல்லை நான், ஏன்னா எனக்கு தெரியும் ரொம்ப கரெக்டாக ஓட்டு. நான் கூட கொஞ்சம் உண்மையாக சொல்றேங்க, நான் கூட வந்து ஒரு இடத்துல வந்து கண்ட்ரோல் இல்லாமல் கொஞ்சம் ஓட்டுவேன். ஏதாச்சும் ஒரு லாரிக்காரன் நான் சொல்றேன், அப்புறம் எனக்கு லாரிக்காரன் வருவாங்க, அதாவது லெஃப்ட்டுக்கு ரைட்டுக்கு லெஃப்ட் ஏறிடுவேன் திடீர்னு, அந்த மாதிரி நான் பண்ணுவேன். ஆனால் வாசல் வந்து என்கிட்ட சொல்லுவான், நான் லெஃப்ட் ஏறும் போல இன்டர்காம்னு சொல்லுவான், டேய் லெஃப்ட் ஏறாத லைட் ஏறு சொல்றேன். எனக்கு என்னன்னா ஒரு வாசல் லெஃப்ட்ல ஏற்ற கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும். வாசன் ப்ராப்பரா அதை சொல்லி சொல்லி என்று சொல்லுவான். எனக்கு அதெல்லாம் தான் யோசிச்சு விழுந்ததை சத்தியமா நம்ப முடியல. பரவாயில்ல விடுங்க, நடக்கணும்னு இருந்திருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கத்துக்க முடியுமோ கத்துக்கணும். அண்ட் நியூஸ் சேனல்ஸ் ஏன் இவ்வளோ வஸ்டா பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு புரியல. வீட்டுக்கு வர வேணாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது காரணம் வந்து நம்ம வீட்டு கிட்ட வந்து கரெக்டா திருப்பதி கொடை ரோடு போற வழி, இன்னைக்கு நேத்து டைம் ஆயிருக்கும், இன்னைக்கு 19ஆம் தேதி 18ஆம் தேதி ஈவினிங் வந்து திருப்பதி கொடை, அது வந்து க்ரௌடு ஏற்கனவே அது பார்க்க அந்த சமயம் பார்க்க நிற்பாங்க. ஸோ அதனால வந்து வந்துட்டு க்ரௌடு வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு தான் அதுதான் சொன்னாங்க. ஆனால் மீடியா வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ரொம்ப வருத்தப்படக்கூடாது. இல்லை எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னாங்க, ஊட்டியில் கூட இதே மாதிரி தான். ஸோ போலீஸ்னாங்க நிப்பாட்ட சொல்லியிருப்பாங்க, நிப்பாட்டி எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் காமிச்சிட்டு இருப்பேன். அப்புறம் நான் கிளம்பி வந்தோடனே நியூஸில் வரும் நிப்பாட்டாமல் வந்த டிடிஎஃப் வாசன், எதுக்கு இவ்வளோ ஃபேக் நியூஸ், எதுக்கு எம்எல்ஏ இவ்வளோ வன்மம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில. ஆக்சுவலி கீழே விழுந்துட்டேன் தான். பைக்குங்கிறது கண்டிப்பாக இது ஏதாவது நடக்கிற, ஆக்சுவலி பைக்கிங் லைஃப்பில் வந்து கீழே விழுகிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். பைக்கிங் லைஃப்னு சொல்லி இல்லை, ரோட்டில் நம்ம கார் ஓட்டுறோம், பைக் ஓட்டுறோம், பஸ் ஓட்டுறோம்னாலே ஏதாவது ஒன்று நடக்கிறது தான். அதுலேருந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒன்றும் ஆகாமல் நம்ம தப்பிச்சுக்கணும். அதை விட்டுட்டு என்னென்னமோ புதுசு புதுசாக க்ரியேட் பண்ணி எதுக்கு இவ்வளோ ஒரு பேட் நேமை வாங்கி தராங்கன்னு தெரில. ஆனால் நான் வீலி பண்ணலைங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இன்னும் நம்ம பைக்கை நான் பார்க்கல. ஸோ பைக்கை பார்க்கணும், பைக்கை பார்க்குற அளவுக்கு என்கிட்ட உண்மையாகவே தெம்பு இல்லை. நான் ஸ்ட்ராங்கான பர்சன் தான் சொல்கிறேன். சைலன்சர் உடஞ்சிச்சுல அப்போ அந்த சின்னதாக அந்த ஃப்ரேம் உடஞ்சதுக்கு அவ்வளோ மனசு வலிச்சிச்சு. இல்லைங்க, ஆக்சுவலி நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் தாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துருவேன். ஆனால் பைக்கிங் விஷயத்தில் மட்டும் நான் அப்படியே உடஞ்சி சுக்குனூராக போயிடுவேன். ஓகே விடுங்க, எல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு. கடவுள் எல்லாமே நம்மளை நல்ல வழிக்கு தான் கூப்பிட்டு போவார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. வீழ்ந்தாலும் விண்ணை தருவோம். ஸோ டோன்ட் இரிட்டேட் ஆஃப். ஸோ தினமும் நம்ம விலாகை கரெக்டாக காலைல 11 மணிக்கு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கா தட்டிக்கோங்க. டட போய் டிக்கெட் உள்ள வேகமாக போன சேஃபாக போங்க, அது மாதிரி உட்பட வேண்டியிருக்காதிங்க. பைட்டிட்டியாக ஃபிளவிக்கும் மிஸ்லாட்ஸ் பார்த்து பார்த்துமாங்க சேஃபாக நல்லா அப்படியே சொல்லுங்க.